SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி December 20 முதல் 22 வரை. மழை வெள்ள பாதிப்புகளை தமிழக அரசாங்கம் சரியாக கையாளவில்லை, நிவாரணப் பணிகளில் தென் மாவட்டங்கள் புறக்கணிக்கப்படுகிறது என்றெல்லாம் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதன் பின்னணி என்ன என்பது குறித்து அலசுவதற்காக பெருஞ்செய்தி பகுதியில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் விஜயன். இனி நீங்கள் தொடரலாம். நன்றி மணிமாறன். பெருஞ்செய்தி அமர்விற்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த அமர்வில் நம்ம பேச போகிற தலைப்பு என்பது நிவாரணப் பணிகளில் தென் மாவட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. டாக்டர் தமிழிசை இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதனுடைய பின்னணி பற்றி தான் நம்ம பேச இருக்கிறோம். ஜெகதீஸ்வரன் அரசியல் விமர்சகர் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெகதீஸ்வரன். ஒரு பெரிய குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லலாம். தமிழகத்திலேயே தென் மாவட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எந்த அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுகள் இருக்குது அதை தான் நம்ம டீகோட் பண்ண போகிறோம். முதல் வாய்ப்பாக டாக்டர் தமிழிசை சொல்வதில் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு தென் மாவட்டத்தில் போட்டி போடுற ஒரு கணக்கு இருக்கோ, அந்த அடிப்படையில் தான் தென் மாவட்டத்தை வச்சு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களா? முதல்ல தமிழிசை அவர்கள் வந்து தென் மாவட்டங்களில் இன்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உதவிகள் செய்ததை பார்க்கும் பொழுது எனக்கு அதிர்ச்சியால் நான் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே தெலுங்கானா மாநிலத்துடைய கவர்னர் ஆளுநராக இருக்கிறார், புதுச்சேரி மாநிலத்தோட துணைநிலை ஆளுநராக இருக்கிறார், நிறைய பணிகள் அவருக்கு இருக்கிறது, ஏற்கனவே அங்கேயும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி தமிழகத்திற்கும் வந்து என்ன சொல்லப்போனால் நம்ம ஆளுநர் கூட ஆர் என் ரவி அவர்கள் ஒரு கூட்டத்திற்கு அழைத்தார். அந்த கூட்டத்தில் சில பேர் மாநில அரசாங்கம் புறக்கணிச்சாங்கிற செய்திகள்லாம் வந்தது. அவர் கூட போய் பார்க்கல, அவர் சென்னையும் பார்க்கல, தென் மாவட்டங்களையும் பார்க்கல. இவங்க வந்து விசிட் பண்ணிட்டு, அதாவது எனக்கு என்ன கேள்வினா, எந்த கெப்பாசிட்டியில் ஆளுநர்கள் கெப்பாசிட்டியில் வர்றாங்களா, இல்லை நான் முன்னாள் அங்கே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முயற்சி செய்தேன் அப்படிங்கிற கெப்பாசிட்டியில் வர்றாங்களான்னு பார்த்தீங்கன்னா, இது நிச்சயமாக இந்த அரசியல் கணக்குகள் தான் அதிகமாக இருக்கிறதோ. நம்ம சமீப காலத்தில் அவங்க வந்து இன்னும் சொல்லப்போன தமிழிசேவர்கள் தொடர்ச்சியாக தமிழக அரசியல் குறித்தும் ஆளுநர்கள் விஷயங்கள்லாம் குறித்து தொலைக்காட்சி பேட்டிகள்லாம் நிறைய பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். அவரிடமிருந்து அவ்வளவு எளிதாக இந்த அரசியலை பிரிக்க முடியாது. நான் சொல்ல தேர்தல் அரசியலை பிரிக்க முடியாது அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். அவரும் சொல்றார் வெளிப்படையாக வாக்குகள் வாங்கி நம்ம நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரயாசை அவரிடம் தொடர்ச்சியாக இருப்பதான் இது வெளிக்காட்டுதுன்னு நினைக்கிறேன். அதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் வந்து நான் தென் மாவட்டங்களை பார்க்கிறேன், மக்களை போய் சந்திக்கிறேன், அவர்கள் நிவாரண உதவிகள் தருகிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் ஒரு குழந்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த குழந்தை எல்லா இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு அரசியல் மேடைகள் என்ன நடக்குமோ, அரசியல் தேர்தல் அரசியல் நேரத்தில் என்னென்ன நடக்குமோ அங்கே எல்லா வேலைகளும் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு செயல்படிதான் பார்க்கிறேன். ரெண்டாவது ஆப்ஷன் அப்படின்றது வந்து குறிப்பாக தென் மாவட்டங்களில் திமுகவை பலவீனப்படுத்தும் முயற்சி. இப்போ இதற்கு முன்பு கொரோனா காலகட்டத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மேற்கு மண்டலத்தை வந்து புறக்கணிக்கிறாங்க, கொங்கு மண்டலத்தை திமுக அரசு புறக்கணிக்குதுன்னு. இப்போ இவங்க வச்சிருக்கிறது தென் மாவட்டங்களை புறக்கணிக்கிறாங்க அப்படின்றதன் மூலமாக திமுகவை தென் மாவட்டத்தில் பலவீனப்படுத்தலான்ற ஒரு திட்டம் இருக்கும். ஒரு லார்ஜர் அஜெண்டாவாக நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து மேற்கு மாவட்டம் குறித்து பேசும்பொழுது பாஜக என்ன நினச்சாங்கன்னா, இங்கே நமக்கு ஒரு நல்ல செல்வாக்கு ஏறிக்கிட்டே இருக்குது, நம்ம கிட்டத்தட்ட கொங்கு நாடு அப்படிங்கிற பிரிக்கிற அளவுக்குலாம் பேச்சுக்கெல்லாம் போனதுக்கு பார்த்தோம். இப்போ இவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, தென் மாநிலங்கள் தென் மாவட்டங்களில் தான் நமக்கு களமாட போகிறோம். அப்போ ஓவராலாக நமக்கு அந்த அஜெண்டா ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஏன்னா கடுமையான முதல்ல ஒரு விஷயம் என்னன்னு, இது நிச்சயமாக ஒரு கடுமையான பேரிடர், அதில் யாருக்குமே மாற்றுக்கிறது இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வரலாறு காணாத மழை, இந்த மழையிலிருந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லலாம், நீ இது ஏன் செய்யலாம், அது ஏன் செய்யலாம், இவங்க ஏன் செய்யலாம் அப்படிங்கிற கேள்விகளை நம்ம நிச்சயமாக எழுப்பலாம். ஆனால் அந்த நிவாரணத்திலிருந்து மக்களை மீட்டெடுப்பதுங்கிறது சாதாரண காரியம்னா, தொடர்ச்சியாக எல்லோருமே கடத்தில் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற பார்க்குறேன். இந்த நேரத்தில் நீங்கள் இப்போது வேறு இப்போ எதிர்கட்சிகள் அரசியல் செய்வாங்க, எடப்பாடி அவர்கள் கேள்வி கேட்பார், பாஜக அண்ணாமலை கேள்வி கேட்பார், இல்லை சீமான் கேள்வி கேட்பாருங்கிறத தாண்டி தமிழிசையும் அந்த களத்தில் குதிப்பதுங்கிறது ஒரு லார்ஜர் அஜெண்டாவை தான் பார்க்குறேன். பாஜக பொதுவாக திமுக தலைவர்கள் திமுக அரசே என்ன சொல்லுது அப்படின்னா, பாஜக தமிழகத்தை புறக்கணிக்குது அப்படின்னு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டிலேயே தென் மாவட்டங்களை வந்து இந்த அரசு புறக்கணிக்குது அப்படின்றது. இல்லை அதான் சொல்கிறேன், நீங்கள் அது ஒரு லார்ஜர் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண பார்க்குறாங்க அவங்க. நீங்கள் வந்து இப்போ என்னென்னா, சென்னையில் ஒரு ஏற்கனவே மிச்சாங் மழை புயல் இருந்தது, அதற்கு பிறகு தென் மாவட்டங்களில் ஒரு மழை பெய்யுது அப்படிங்கிற ஒரு ஒப்பீடுக்கு போகுது. அப்படி பார்க்கும் பொழுது நம்ம வந்து தென் மாவட்டங்களில், ஏன்னா இந்த பேரிடர்ல வந்து மக்கள் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் கஷ்டத்தில் இருக்காங்க, நம்ம பார்க்கணும். அவ்வளவு எளிதாக மீள முடியாது. இன்னுமே தனித்தீவுகளாக கிராமங்கள் இருக்குதுங்கிற பார்க்குறோம். நிறைய தன்னார்வர்கள்ட்ட பேசும்பொழுது, நாங்கள் போய் அரிசியை கொண்டு போய் சேர்க்கிறோம், நாங்கள் உணவு சமைத்து கொண்டு போய் சேர்க்கிறோம், தன்னார்வர்கள் நிறைய பேர்
களத்தில் இருக்கிறாங்க, அவங்கள்ட்டலாம் செய்திகள் கேட்கும் பொழுது இன்னுமே ரோட் டிரான்ஸ்போர்ட்டை எல்லா இடங்களுக்கும் முழுசாக முடியலை, நீங்கள் வர்றது கூட எங்கள்கிட்ட கேட்டுடுவாங்க, என்ன ரூட்டில் வரும் கூட கேட்டுடுவாங்க அப்படிங்கிற பிரச்சனைகளாம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறது மூலிமா பாருங்க, சென்னைக்கு நிறைய செய்கிறாங்க, அவங்க சென்னைக்கு நிறைய ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க, தென் மாவட்டங்களுக்கு ஃபோக்கஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அது வந்து தென் மாவட்டங்களை இவங்க வேணும். ஆனால் நீங்கள் சென்னையில் எப்படி எல்லா அமைச்சர்கள் குழு ஒன்று நியமிச்சாங்களோ, அதிகாரிகள் குழு ஒன்று நியமிச்சாங்களோ, அதே அளவிற்கு இங்கே தென் மாவட்டங்களுக்கும் அமைச்சர்கள் குழு நியமிச்சாங்க. முதல்ல வந்து கே கே ராமசன், அப்புறம் ஏவ வேலு அவர்கள் போனாங்க, கனிமொழி அவர்கள் முதல்ல இருந்தே இருக்க களத்தில் இருக்கன்னு பார்க்குறோம், உதயநிதி ஸ்டாலின் போனார். நீங்கள் குறைபாடுகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன், குறைபாடுகள் இருக்குது, கவுன்சிலர்ஸ்லாம் எங்கங்கிற கேள்விகளும் நிறையா இருக்குது, தேவைகள் அதிகமாக இருக்குது, தேவைகள் அதிகமாக இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் அதற்காக நீங்கள் வந்து இந்த நெரேட்டிவாக அவங்க செட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். ஓகே, இப்போ அடுத்த ஆப்ஷன்றது நீங்கள் சென்னையை கூட்டிட்டு காண்பித்ததுனால பொதுவாகவே தமிழகத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எந்த வளர்ச்சி திட்டங்களும் வந்து தென் மாவட்டத்திற்கு அந்த ஓரத்தில் இருக்கிற தென் பகுதிகளுக்கெல்லாம் வரதே இல்லைன்றது பொதுப்படையான குற்றச்சாட்டு. இப்போ இவங்க நிவாரண பணிகளில் சொல்வதன் அடிப்படை, இப்போ சென்னையில் வெள்ளம் வந்தது, ஊடக வெளிச்சம் இருந்தது, உடனடியாக கவனிச்சாங்க, நிவாரணத் தொகையெல்லாம் இப்படி ஒரு ஒப்பிட்டு பார்த்து சொல்கிறாங்களோ, சென்னையையும் தென் மாவட்டம் தூத்துக்குடி எல்லாம் ஒப்பிட்டு சென்னை மாதிரி இங்கே நடக்கலை, இங்கே நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல வராங்களா? இப்போ நம்ம கூட பார்த்தோம் அவங்க பேட்டியில் என்னன்னா, சென்னை கூட அது இவர்கள் மீட்டெடுக்கவில்லை, அவங்களாவே மீண்டெழுந்தாங்க. ஆனால் இப்போ நான் இவங்களை வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் ரெப்ரஸண்டேட்டிவாக பார்க்குறேன். இப்போ இதே மாதிரி சென்னை டெல்லியிலேருந்து அந்த மத்திய குழு என்ன சொல்லிட்டு போனாங்க, சென்னையை சிறப்பாக வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற சர்டிஃபிகேட். அப்போது தமிழிசை அவர்கள் சொல்கின்ற இந்த அரசியல் சர்டிஃபிகேட்டை நம்ம பார்க்கணுமா, இல்லை மத்திய குழு கொண்டு வந்து கொடுத்த இந்த சர்டிஃபிகேட்டை நம்ம பார்க்கணுமா? ஏன்னா இப்போ திமுக தலைவர் எதாவது சொல்லி காட்டுறாரு, மத்திய குழு எங்களை பாராட்டிட்டு போயிடுச்சுங்க, நீங்கள் அதற்காக நீங்கள் முழுசாக பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கனா, இல்லை அவங்களே சொல்கிறாங்க, முதல்ல அந்த 4000 கோடி எங்கேன்னு ஒரு கேள்வி எழுப்பப்படும் பொழுது இந்த 2000 கோடிக்கு தான் பணிகள் நடந்திருக்கு, இன்னுமே வந்து பக்கிங்ஹாம் கேனல் போன்ற பகுதியில் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற இப்போ பண்ணுறாங்க. நம்மளுடைய வருத்தம் என்னன்னா, இதை முன்னாடி சொல்லியிருக்கணும். இப்போ 2021 ஒரு குற்றச்சாட்டு அதிமுக ஊழல் செய்தார்கள், 2022 தென் பகுதிகளில் நம்ம நிறைய தென் சென்னையில் நிறைய பண்ணிட்டோம், நார்த் சென்னையில் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது, ஆவடி போன்ற பகுதிகளில் செய்ய வேண்டியது இருக்குது. ஆனால் 2023 இந்த மழை வருவதற்கு முன்னாடி மேயர் பிரியா அவர்களும் சரி, திமுக சார்பாக சொல்லியவர்களும் எந்த மழை வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குவோம், பாதுகாப்பாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னது தான் பெருசாக பேக் ஃபியர் ஆனிச்சு நான் பார்க்குறேன். அப்போ அந்த மாதிரி நீங்கள் இப்போ சென்னையில் அதை ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய சிக்கல் இல்லை. நீங்கள் அதை மீட்டெடுக்கிறதும் அது வந்து நிவாரண உடனடியாக அறிவிக்கிறது, மக்களுக்கு கொடுக்கறதும் போன்ற விஷயங்களை வேகம் காட்டிட்டாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அப்போ அந்த ஒப்பீடுங்கிறது நீங்க வந்து இப்ப மறுபடியும் அந்த ஒரு அரசியல் ஒப்பீடாகத்தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கு நான் பார்க்கிறேன். இப்போ அந்த ஒப்பீடே அரசியல் ஒப்பீடு தான், நீங்க நிர்வாக ரீதியான ஒப்பீடு இல்லை, இல்ல நிர்வாக ரீதியான ஒப்பீடு தான். அப்ப அவங்க என்ன சொல்லணும், அப்ப இவங்க கேள்வி என்னவா இருந்திருக்கணும், சதியார் கேள்வி, மத்திய குழு நீங்க அதாவது மத்திய குழு வந்து ரொம்ப தெளிவாக என்ன சொல்றாங்க, நீங்க வந்து சென்னை நல்லா 2015 கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பொருள்பாட பேசுறாங்க. அப்ப அவங்க சொல்றதை நம்ம கேட்கணுமா, இல்ல தமிழிசை அவர்கள் சொல்றதை கேட்கணுமா அப்படிங்கிறது. புறக்கணிப்புன்ற வார்த்தையை அவங்க எப்படி பயன், எந்த அடிப்படையில் அந்த இடத்துக்கு எங்களுக்கு நிவாரணம் போதலன்னு சொல்ல வராங்களா, இல்ல நீங்க கூடுதல் புறக்கணிப்புன்ற வார்த்தையை எப்படி சொல்றாங்க? புறக்கணிப்பு நீங்க அதாங்க ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சென்னை மழை பெய்த பிறகு இவர்கள் காட்டிய வேகம் என்பது வேறு, நீங்க தென் மாவட்டங்களை அந்த வேகத்தை காண்பிக்கவே முடியலை. ஏன்னா இங்கே சென்னையில் வந்து அட்லீஸ்ட் அக்சஸ் பண்ண முடிஞ்சது, நீங்கள் பல இடங்களுக்கு போட் எடுத்துகிட்டு போக முடிஞ்சது, இங்கே வந்து என்ன செய்யணுங்கிற பெரிய குழப்பம் இருந்தது. நீங்கள் முதல்ல வந்து இப்போ நீங்கள் IMD ஃபோர்காஸ்ட்டுங்கிறது நீங்கள் தொடர்ச்சியாக அது ஒரு பேச பொருளாக மாறிட்டு இருக்குங்கிற பார்க்குறோம். நீங்கள் 17ஆம் தேதி தான் அதிகன மழை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அந்த அதிகனமழைன்னு அவங்க வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது இவங்களோட டேர்ம்ஸ் படி 21 சென்டிமீட்டர் அப்பயே தாண்டிடுச்சு. ஓகே, 100 சென்டிமீட்டர் வரப்போகுது இல்லை 96 சென்டிமீட்டர் வரப்போகுதுங்கிறது சொல்லவே இல்லை. அப்போ நீங்கள் ஒரு ப்ரிப்பேர்னஸ் இல்லை, முன்னெச்சரிக்கை இல்லை, முன்னெச்சரிக்கை இல்லை, நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் 100 சென்டிமீட்டருக்கு நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியும், நம்ம என்ன பண்ணிட முடியும்? எளிது ஆனால் நடந்திருக்க பேரிடரை கம்பேர் பண்ணி பேசும்பொழுது நமக்கு கவனமாக இருக்குன்னு பார்க்குறோம். இன்னொரு கோணமும் இருக்குல்ல, ஒரு நேர்மறையாக யோசிக்கிறப்போ நிவாரண பணிகளை இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்தலாம். நம்ம புறக்கணிக்கிறாங்க எதுவுமே செய்யலைன்னா கூடுதல் உதவிகள் நான் முன்பு போட்டியிட்ட தொகுதி மக்களுக்கு கிடைக்கும்ன்ற கணக்கில் அப்படி எதுவும் சொல்கிறாங்களா? இருக்கலாம்,
நீங்கள் நிச்சயமாக ஒரு அரசியல் கணக்குங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. நீங்கள் அதனால தான் அவங்க போகிற பகுதிகளே நம்ம பார்க்கலாம். நீங்கள் தூத்துக்குடியில் இருக்கிற பல பகுதிகள் தான் அவங்க போகிறாங்க. நீங்கள் தென்காசி அவங்க போன மாதிரி எனக்கு தெரியல, குற்றாலம் பகுதிகளுக்கு போன மாதிரி தெரியல, திருநெல்வேலி பகுதியில் போன மாதிரி தெரியல. நாடாளுமன்ற தொகுதி கணக்குங்கிற கணக்கில் தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. ஆளுநர் ஆன பிறகு அதிகமாக விசிட் பண்ணதுன்றது தூத்துக்குடி மையமாக இருக்கு. தூத்துக்குடி மையமாக இருக்கிறதா தொடர்ச்சியாக அதை இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அந்த சமூக மக்களுக்கு அவங்க அந்த மக்களுக்கு நாம் வந்து உதவிகள் எடுத்து கொண்டு வந்து சேர்க்கிறோம். இதை வந்து இன்னொன்று கேட்டிங்கன்னா, இதை இவர்கள் சொல்வது எந்த, அதான் எனக்கு புரியாத விஷயம் கேட்டிங்கன்னா, ஒரு ஆளுநராக இந்த கருத்தை தெரிவிக்கிறாரா இல்ல அரசியல்வாதியாக தெரியும் என்ன கெபாசிட்டி அப்படிங்கறத எனக்கு ஒரு கேள்வி எழுப்ப விரும்புறேன். ஏன்னா ஆளுநரா நீங்க தெரிவிச்சீங்கன்னா, நீங்க தெலுங்கானா ஆளுநர் வந்து இப்போ நீங்க இதே மாதிரி இப்ப நாளைக்கு மேகாலய ஆளுநர் இங்க வராரு, நீங்க வந்து உத்தரப்பிரதேச ஆளுநர் இங்க வரான்னா அது எப்படி அந்த பார்வை இருக்கும்? தமிழிசை அவர்கள் இங்க ஒரு அரசியல் கணக்கு இருக்கு, ஏற்கனவே தேர்தல் நின்றுருக்காங்க. அந்த மெல்லிய கோடு அது சிக்கலாவே இருக்கு. ஆளுநரா பேசுறீங்களா, தனி மனிதரா பேசுறீங்களா அப்படிங்கிறது கடைசி ஆப்ஷனா நம்ம சொல்லியிருக்கிறது. இது ஒரு அரசியல் பார்வையா நம்ம வைக்கலாம். திமுகவுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கு, அதை திசை திருப்புவதற்காக அண்ணாமலையிலிருந்து எதிர்கட்சிகள்லாம் சொல்றாங்க, தானும் சொல்லுவோம், நம்மளும் போட்டி போட போறோம், இங்க வந்து அப்படி ஒரு கிரவுண்டை செட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு அரசியல் ரீதியான நேரடியான விமர்சனமா வைக்கணும்னு நினைக்கிறாங்களா? இல்லைங்க, அதாவது நீங்கள் எல்லா மக்களுக்குமே, அது சென்னை மக்களாக இருக்கலாம் இல்லை தூத்துக்குடி மக்களாக இருக்கலாம், தன்னுடைய வீட்டில் கடைசி சொட்டு தண்ணீர் வெளியே போகிற வரைக்கும் அது அவங்களுக்கு கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா நம்ம வந்து நற்பெயர்னு சொல்லும் பொழுது நம்ம பொதுப்படையாக திமுக நல்லா செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வைக்கு நான் போக விரும்பலை. எல்லா மக்களும் கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் களத்தில் பார்க்குறோம், இப்போ கூட பார்த்து உதயநிதி ஸ்டாலின் உதவி பண்ணுறார், கனிமொழி உதவி செய்கிறாங்க அப்படிங்கிற பார்க்குறோம். இப்போ எல்லோருக்குமான தேவைகள் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது. இதை மீண்டு வர்றதுங்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. நீங்கள் 6000 ரூபா நிவாரணம் கொடுக்குறோம் நம்ம, அந்த 6000 ரூபா வந்து பெரிய நிவாரணமாக நிச்சயமாக இல்லை. இல்லை, இழப்பு என்பது நீங்கள் இப்போ 2015 மழை வெள்ளத்தில் பார்த்தோம், எல்லாரும் தங்களுடைய இதுவரைக்கும் வாழ்க்கையில் சேர்த்த சொத்து எல்லாம் காணப்போச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கி திருநெல்வேலி தூத்துக்குடியில் இருக்கிற மக்கள் வந்து இதுவரைக்கும் சேர்த்த சொத்து, ஆடு மாடு கோழி எல்லாமே காணப்போ, கால்நடைகள்லாம் இல்லை. அடுத்ததாக என்ன செய்வது, எப்படி எங்கள் வாழ்க்கையை ரீஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அப்போ அதை வந்து புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ? அதனால தான் நம்ம மறுபடியும் சொல்கிறது பேரிடர். உண்மையிலேயே நீங்கள் தமிழிசை மக்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. ஆமாம், பட் அதை அறிவிப்பீங்க. 100 வருடத்திற்கு இல்லாத வரலாறு காணாத மழை பார்த்துட்டோம், இல்லை நாங்கள் வெயிட் பண்ணுற பூகம்பம் ஏதாவது வரணும்னு நாங்கள் வெயிட் பண்ண சொல்வீங்களா? தேசிய பேர் ஏன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் பேக்கேஜுங்கிறது கிடையாதுங்கிறது எல்லா மாநிலத்துக்கும் சொல்லிட்டாங்க. அப்போ தேசிய பேரிடராக அறிவித்தாலாவது நமக்கு ஏதாவது நிதி கிடைக்குமா அப்படிங்கிறதா கேள்வி. சென்னையில் கொடுக்கும்போது நாங்கள் தான் வந்து அதிகமாக காசு கொடுத்தோம் எங்கன்னு இல்லை, அது மாநிலத்திற்கு வந்து சேர வேண்டிய நிதி தான். இது வரைக்கும் எதுவும் எக்ஸ்ட்ரா கொடுக்கவே இல்லை. அப்ப இப்ப தமிழிசை ஒரு சொல்ல தேசிய பேரிடர் அறிவிக்க நான் பாத்துட்டு 4 மாவட்டங்களை பாத்துட்டு வந்திருக்கேன். நிச்சயமாக தேசிய பேரிடர் அறிவிக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. முதல்ல வந்து முதல் அஸ்திரமா திமுகவுக்கு எதிரான ஒரு காய்களை நகர்த்துறாங்க அப்படின்னு பாக்குறீங்க. பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன நல்லா நடக்குது அப்படின்னு. ஒரு கருத்து, அரசியல் கருத்து, அதனுடைய பல்வேறுபட்ட வாய்ப்புகளை பத்தி நம்ம பேசியிருக்கோம். நன்றி ஜெகதீஸ்வரர். எஸ்ஆர்டபிள்யூ இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.